எல்லோருக்கும் வணக்கமா. இந்த பதிவில் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறியெல்லாம் சொல்ல போகிறோமா. ரொம்ப எளிமையான ஒரு பதிவு தான். இப்போது தெய்வ சக்தி அப்படின்றப்ப நம்ம சுத்திதமாக இருக்கும், சில அறிகுறிகளை வச்சு நம்ம அதை உணர்த்திக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்றப்ப ஒரு சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிற தெய்வ சக்தியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குமா, அது என்னன்றதை பார்க்கலாங்களா. அதாவது தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சரி, சில தெய்வ சக்திகள் தெய்வ நடமாட்டம் அவங்க வீட்டில் இருக்குதுன்றத ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி தான் கெட்ட சக்தி நடமாட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோமா, கெட்ட சக்தி எளிதில் புரிஞ்சுக்கோ, தெய்வ சக்தி எளிதில் புரிஞ்சிக்கவே மாட்டோம். நம்ம சுற்றி தெய்வ சக்தியில் ஒரு சில சமயம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறதுக்காக வருவாங்க, விசித்திரமாக நடக்கும், அமானுஷமாக நடக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு சில அறிகுறிகள் சொல்கிறோமா. உங்கள் வீட்டிலம்மா அடிக்கடிக்கடி எப்போ பார்த்தாலும் பலி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியும் இருக்குது, தெய்வ நடமாட்டமும் இருக்குது. தெய்வம் இல்லாத வீட்டிலம்மா பலி நடமாடாது, பலி சத்தம் போடாது. அதனால் தெய்வ சக்தியில் இருந்தால் மட்டும்தான் அது சத்தம் போடும், அது இருக்கும். அது சத்தம் போடுறது அப்படின்றது வந்துமா தெய்வம் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறா போல். அதோ வீட்டோட நிலைவாசலில் வருது, பூஜை அறையில் வருது, இங்கெல்லாம் வருதுன்றப்போ நிச்சயமாக 100% உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்குமா. இரவு நேரங்களில் கூட பலி சத்தம் போட்டே இருக்குன்றப்போ ரொம்ப 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 நல்லது, உங்கள் வீடு ரொம்ப மகளகரமாக இருக்குது, சாமி இருக்காங்க. அதே போல் வீட்டில் அடிக்கடி அடிக்கடி வந்து காகம் வந்து சத்தம் போட்டுட்டே இருக்குது அப்படின்றப்போ அதுவும் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறதுன்னு ஒரு அறிகுறிமா. சில குறிப்புகளை முன்கூட்டி அறியும் திறன் வந்து காக்காக்கு இருக்குமா. விருந்தினர்கள் வர்றதோ, தெய்வ சக்தி வர்றதோ, இறந்தவர்களோட ஆத்மாக்கள் வர்றதோ, இதெல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் உணவு வச்ச பிறகும் ஒரு சில பேர் துரத்துனா கூட அந்த காகம் அங்கேயே போகாமையே இருக்குன்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி முழுமையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எதுவும் செய்யாமையே எப்பயோ ஒரு மாதிரி மாதிரி கோவிலில் வர மாதிரி வாசனைகள் வருது, நறுமணம் வருது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாமா. தீய சக்தியில் இருந்துச்சுன்றப்போ நறுமணம் வராது, துர்நாற்றம் தான் வரும், சரிங்களாம்மா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கம்மா, அங்கே வந்து ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் வந்து அழுகி போகாமல் காஞ்சி போகுது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது. அதே அந்த எலுமிச்சப்பழம் வந்து அழுவி போகுது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாமா. ஒரு சில வீட்டிலாம் போய் நுழைஞ்சாவே வீடே ஒரு மாதிரி குளுமையாக இருக்குமா, அதாவது யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியோ, யாரோ தொடுற மாதிரியோ, யாரோ கிட்டேயோ பேசுகிற மாதிரியோ, யாரோ நம்மக்கிட்ட யோசிச்சுட்டு இருக்க விஷயங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியோ நம்மளால் உணர முடியும். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம கோவிலுக்கு போனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா. ஆனால் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் உணர்றீங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா, நீங்கள் விளக்கேற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விளக்கோட அந்த தீப சுடர் இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு அதில் கோல்டன் கலர் அதாவது தங்க நிறமான அந்த இதுவை சுற்றி நடுவில் வெண்ணிற படலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் சந்து மாதிரி கையில் விடுங்களேன், அதில் பொன்னிற கலர் வந்து சுற்றி விளக்கை சுற்றி இருக்கும், நெருப்பில் நடுவில் வந்து வெள்ளை கலர் இருக்கும், அது மாதிரி இருக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்காங்கன்றது நீங்கள் ரொம்ப 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 எளிமையாக கண்டுபிடிச்சிடலாமா. இதெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ இப்போ சரிம்மா, எங்கள் வீட்டில் இந்த அறிகுறிலாம் இருக்குது, ஆனால் இங்கே பிரச்சனை மட்டும் இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனைக்கு மட்டும் குறையே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிரச்சனைன்றது எல்லாருக்கும் வருமா, நம்ம வந்து எப்படி அதை வந்து சரி பண்ணுறது மட்டும்தான். ஒரு வீடுனா அந்த வீட்டில் இறை சக்தி நிறைஞ்சிருக்கணும், நம்முடைய குலதெய்வமும் இருக்கணும், இஷ்ட தெய்வமும் இருக்கணும், அதிர்ஷ்ட தேவைகளும் இருக்கணும், தேவதைகளும் இருக்கணும், நிரந்தரமாக வாசம் செய்யணும் இல்லைங்களா. நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், ஒரு சில பூஜை முறையெல்லாம் கடைப்பிடிக்கணும். வீட்டில் எப்பவுமே நல்ல பாட்டுகள் வந்து சாமி பாட்டுகள் அப்பப்போ போட வைக்கணும். புதை பாட்டத்துக்கு எப்பவுமே வந்து சாமி பாட்டங்களுக்கு எப்பவுமே பூக்கள் மாற்றிட்டே இருக்கணும். வீட்டில் எப்பவுமே சுப வார்த்தைகள் பேசிகிட்டே இருக்கணும். வீட்டில் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. ஊபத்தி சாம்பிராணி தூபம்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும், அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கணும். மனுஷங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும், இருக்கவே முடியாது, கஷ்டம் இல்லாமல் யாரால வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வந்தால் கூட, குடும்பத்துக்கு வந்தால் கூட அது பெரிய கஷ்டமாக, மிகப்பெரிய கஷ்டமாக கூட இருக்கலாம். அது மூலம் நீ பல பிரச்சனை நீ சந்திச்சிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனைக்கான தெளிவை கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் தெளிவு கொடுக்குற வரையும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குமா. நீங்கள் அதை ஏற்று மனதார அந்த வழிபாடு செய்யணும். அவர் கொடுக்குற கஷ்டத்தை மனசார ஏற்றிக்கிட்டு அது நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவரே அது பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லுவார். தெய்வத்தோட ஸ்வரூபம் இந்த உலகத்தில் இருக்குமா, எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார். அந்த அவரை முழுமையாக நம்பினீங்க அப்படின்றப்போ எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு பண்ண முடியுமா. சில சமயங்களில் உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் தடைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கோவில் போயிட்டு வரணுமா. அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், குடும்பத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும். குலதெய்வது கோயில ஒரே ஒரு முறையாட்டி போயிட்டு நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் குலதெய்வ கோயிலை போக முடியாத அளவு பிரச்சனைகள் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்குன்றப்போ
உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களாம்மா, வீட்டில் தெய்வ சக்தி இருக்கணுன்றப்போ நல்ல நல்ல அந்த வீட்டில் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். குடும்ப தலைவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசணும். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 நல்லா இருக்கும்மா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேம்மா. பிடிக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.